ஹாய் கேஸ், வெல்கம் டு ஐநோ தமிழ். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் எக்ஸ்டனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கான டாப் சஸ்பெண்டர். ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ அண்ட் பிசி வச்சிருக்கவங்களும் சரி, ஹை அண்ட் பிசி வச்சுருந்தாலும் சரி, கூகுள் க்ரோமில் டேப்ஸ் நீங்கள் மல்டி டேப்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த டேப் நீங்கள் நிறைய ஓப்பன் பண்ணி அடுத்தடுத்த டேப் யூஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய டேப் வந்து யூஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி யூஸ் இல்லாமல் இருக்கிற டேப் வந்து தேவையில்லாமல் ரன் ஆகிட்டு பேக்ரவுண்டில் மெமரியை பிடிச்சி வச்சுருக்கிறது தேவையில்லையா? ஸோ அப்போ அந்த மெமரி வேணும் அப்படின்னா இந்த ஒர்க்கான டேப் சஸ்பெண்டர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி அந்த டேபை வந்து நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம். அதாவது அதில் இருக்க மெமரி அது எதுவும் யூஸ் பண்ண ஒர்க் ஆகாமல் பாஸ் பண்ணி வைக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்ஸ் திருப்பி அந்த டேபுக்கு வரும்போது அது ரீ அகைன் வந்து ரீலோட் ஆகி உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் இந்த எக்ஸ்டென்ஷன் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன், இங்கே இருக்கு பார்த்தீங்களா, பின் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ண உடனே சஸ்பெண்ட் திஸ் டேப் அப்படின்னு இருக்கா, இதை கொடுத்தோடனே இந்த டேப் இப்போ வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். அதாவது இதில் இருக்கிறது எல்லாமே போயிட்டு டேப் சஸ்பெண்டர் அப்படின்னு ஒரு விண்டோ வரும் சரிங்களா. சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ டேப்பை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த டேப், அதாவது நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அகைன் இந்த டேப் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டேப்பை ரீலோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ அதாவது நிறைய டேப் இருக்குது, 10 டேப் வச்சுருக்கீங்க, அதில் வந்து ஒரு 2-3 நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, திருப்பி அந்த டேப் வந்து கிளிக் பண்ணிங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அது ரீலோட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த சஸ்பெண்டரோட செட்டிங்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கார்னரில் வந்து செட்டிங்ஸ் வரும். ஸோ செட்டிங்ஸ் போனீங்கன்னா அங்கே வந்து நான் சொன்னதே ஆட்டோ மேனுவல் அந்த மாதிரியான செட்டிங்ஸாக இருக்கும். ஸோ சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மேனுவலாக சஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை ஆட்டோ சஸ்பெண்டாக? ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 25 டேப் வந்து இருக்கும் ரீசெண்ட் மெமரிஸில். ஸோ அதுக்கப்புறம் 26-27 போகும்போது 1-2 அதெல்லாம் வந்து அப்படியே சஸ்பெண்ட் ஆகிட்டே வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அண்ட் அன்சஸ்பெண்ட், ஸோ அதுவுமே வந்து ஆட்டோவில் வச்சுருக்கேன். ஸோ அது டேப் ஆட்டோ சஸ்பெண்ட் டேப்ஸ் வென்ஐ கிளிக் ஆன் தேம். ஸோ அந்த டேபை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சஸ்பெண்ட், அதாவது ஆடியோ வீடியோ இருக்குல்ல, ஸோ அந்த டேப் ஆடியோ வீடியோ யூடியூப் மாதிரியான சைட்ஸில் எந்த சைட்டில் ஆடியோ வீடியோ ப்ளே ஆகிட்ருக்கும் அந்த சைட்டில் வந்து சஸ்பெண்ட் பண்ணாது அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். அதேமாரி வந்து காமனாக எந்தெந்த வெப்சைட்லாம் நீங்கள் எப்பயுமே வந்து யூஸ் பண்ணுவீங்க அதெல்லாம் சஸ்பெண்ட் ஆகக்கூடாது ஆட்டோவில் இருந்துச்சுன்னா அப்படி, அந்த வெப்சைட்டோட லிங்க்ஸ் வந்து நீங்கள் இங்கே கொடுத்து சேவ் செட்டிங்ஸ் கொடுத்தீங்க, உங்களுக்கு அது முடிஞ்சிடும். ஸோ இவ்வளோதான் இந்த எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.